ஹே காய்ஸ், வெல்கம் டு மை சேனல் மாலினி நியூ ஃபேஷன். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போனால், நம்ம ஃப்ரீ பிரைடல் கோர்ஸ் வித் சர்டிஃபிகேட் இன் தமிழோட க்ரூம்க்கு எப்படி போடலாம் தான் மேக்கப் பார்க்க போகிறோம், அதாவது பாய்ஸ்க்கு. ஸோ மோஸ்ட்டாக யாரும் பாய்ஸ்க்கு வந்து மேக்கப் போட மாட்டாங்க, பட் வந்து பார்த்திங்கன்னா சில பேர் வந்து கண்டிப்பாக போடுவாங்க. ஸோ அந்த டைமில் நீங்கள் வந்து கேட்பாங்க அவங்க எவ்வளோ ரேட்டாகும், அந்த டைமில் நீங்கள் தெரியாத சொல்லக்கூடாது, அதுக்காக தான் உங்களுக்கு நான் இதை சொல்லித்தரேன். நீங்கள் நினைக்கலாம் பாய்ஸுக்கெலாம் யாராவது போடுவாங்களா, கிடையாது, நான் சொன்ன மாதிரி போடுவாங்க. ஸோ அதனால தான் உங்களுக்கு நான் இதை சொல்லித்தரேன். நான் வந்து ப்ராக்டிக்கலாகவே உங்களுக்கு நான் ஐ மீன் தியோரியாகவே உங்களுக்கு நான் சொல்லித்தரேன், ப்ராக்டிக்கலாக சொல்லித்தரையில. பிகாஸ் வந்து நம்ம வந்து கேர்ள்ஸ்க்கு போடுற மாதிரி தான் பாதி இருக்கும், ஆனால் கேர்ள்ஸ்க்கு கேர்ள்ஸுக்கு போடுற பாதி மிக்க ப்ராடக்ட்ஸ் இதில் தேவைப்படாது. ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கன்னு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லி போட போகிற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்கள் இன்பாக்ஸ்க்கு வரும். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இன்னும் நம்ம சேனலில் இருக்க இந்த கிளாஸஸ் பற்றி இன்னும் எதுவும் தெரியலனா, ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்கன்னா கீழே உங்களுக்கு லிங்க் கொடுத்துட்றோம், ஒரு வீடியோ லிங்க், அந்த லிங்க்கை நீங்கள் போய் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோக்குள்ளே போவீங்க. ஸோ அந்த வீடியோவில் நான் உங்களுக்கு இந்த கிளாஸ் பற்றி ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அண்ட் இன்னொன்று சொல்லிக்க விரும்புகிறேன், எங்கள் அம்மாவோட சேனலில் ப்ளீஸ் போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஸோ அவங்க நிறையா ஷாப்பிங் வ்ளாக்ஸ் அந்த மாதிரிலாம் போடுவாங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருந்தால் போய் பாருங்கள், அதோடய லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, ஐ மீன் சேனலோட லிங்க். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஒன்று சொல்கிறேன் காய்ஸ், பாய்ஸுக்குமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ப்ரெப்பப்பிங் ஸ்டெப் பண்ணணும். இன்கேஸ் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்க, புதுசாக பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ப்ரெப்பப்பிங் பற்றி தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. என்னென்னா வந்து நான் வந்து அதுக்குன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதை நீங்கள் வந்து போய் ஒரு விசிட் பண்ணுங்கள், அதை விசிட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிடும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், இந்த வீடியோலையும் நான் வந்து அதை சொல்லலான்னு தோணலை எனக்கு. ஸோ நான் வந்து மேக்கப்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன், கேர்ள்ஸ்க்கு பண்ண மாதிரியே நீங்கள் ப்ரெப்பப்பிங் பாய்ஸ்க்கும் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமாட்டி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கன்சீலிங் பண்ணணும், ப்ரெப்பப்பிங் முடித்தோடனே கலர் கரெக்டிங். ஸோ அதுக்கு வந்து அவங்க ஸ்கின் கலருக்கு ஏற்ற மாதிரி பண்ணணும், ஆரஞ்ச் க்ரீன் இல்லைனா வந்து என்ன கொடுக்கணுமோன்றது நீங்கள் பார்த்து கொடுக்கணும். இன்கேஸ் உங்களுக்கு கன்சீலை பற்றி அவ்வளோவா எதுவும் தெரியலனா லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், ஐ மீன் பிளேலிஸ்ட் லிங்க் கொடுக்குறேன், நம்ம சேனல்லே போட்டுட்டேன். ஸோ அதனால் நான் வந்து இதில் தேவையில்லாமல் சொல்லலான்னு விரும்பலை, ஏன்னா கிளாஸ் படிச்சுட்டு இருக்கவங்களுக்கு அது நடுவில் வந்து திருப்பி சொன்னால் உங்களுக்கு ஒரு மாதிரி போர் அடிக்கும், அதுக்காக தான். ஸோ வேறு யாராவது பார்க்குறீங்க நீங்கள் போய் கன்சீலிங்கை பற்றி என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க, என்ன மாதிரி கலர்லாம் யூஸ் பண்ணணும்னு. அதெல்லாம் நான் கேர்ள்ஸுக்கு சொல்லிக் கொடுத்த மாதிரியே தான் இதுக்கும் க்ரூமுக்கும், சரிங்களா? ஸோ என்னடா வந்து எல்லாத்துக்குமே வீடியோ பாருங்கள், வீடியோ இன்னொன்று வீடியோ பாருங்கன்னு சொல்கிறாருன்னு நினைக்காதீங்க, ஏன்னா வந்து இது கிளாஸ். ஸோ அதனால் நான் வேணுமே சொல்லி கொடுத்தாச்சும், அதனால் நான் வந்து திருப்பி அதை எடுக்காமல் ஜஸ்ட் ப்ராடக்ட்ஸ் மட்டும் நீங்கள் வந்து போட்டு பண்ணுங்கன்னு சொல்கிறேன், ஓகேங்களா? ஸோ அதனால் மோஸ்ட்டாக இப்போ அடுத்து வரப்போகிற எல்லா ப்ராடக்ட்ஸுக்குமே அதை நான் சொல்ல வேண்டியது வரும், ஏன்னா வந்து நான் சொன்ன மாதிரியே வந்து நான் உங்களுக்கு வந்து நிறையா வாட்டி சொல்ல விரும்ப. அதனால் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதை நல்லா போட்டு பிளெண்ட் பண்ணதுக்கப்புறமாட்டி லூஸ் பவுடர் யூஸ் பண்ணி செட் பண்ணிக்கோங்க. ஸோ லூஸ் பவுடர் வந்து மஸ்ட் காய்ஸ். ஸோ லூஸ் பவுடர் மட்டும் மறந்துடவே மறந்துடாதீங்க, ஏன்னா லூஸ் பவுடர் போட்டால் தான் வந்து உங்கள் மேக்கப் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபவுண்டேஷன். ஸோ மோஸ்ட்டாக பேஸ் மாதிரிலாம் வந்து கேர்ள்ஸ் மாதிரி தான் வரும். ஸோ அதனால் வந்து ஃபவுண்டேஷன் வந்து அவங்க ஷேடுக்கு ஏற்ற மாதிரியே வந்து வாங்கி பண்ணுங்கள். ஸோ கேர்ள்ஸ்க்கு தனியாக பாய்ஸ்க்கு தனியாக ஃபவுண்டேஷன்லாம் நீங்கள் வாங்கணும்னு அவசியம் இல்லை, பட் க்ளீனான ப்ரெஷ்ஷில் மட்டும் வச்சு ப்ளெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் எந்த டைப் ஆஃப் மேக்கப் ப்ரெஷ் பியூட்டி ப்ளெண்டர் யூஸ் பண்ணாலும் ரொம்ப க்ளீனாக வந்து இருக்கிறதா வந்து பண்ணுங்கள். ஸோ க்ரூமுக்கும் அதே பண்ணிட்டு ப்ரைடுக்கும் அதே பண்ணாதீங்க, அது வந்து ஹைஜீனிக்காக இருக்காது. ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எல்லாேருக்கும் வந்து வேறு வேறு இது பண்ணணும். ஸோ அதனால தான் இதை சொல்கிறேன். ஸோ நல்லா வந்து பண்ணி நல்லா ப்ளெண்ட் பண்ணிக்கோங்க. க்ரூமுக்கு வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்டாக நம்மளுக்கு வந்து என்ன சொல்கிறது, அவங்களுக்கு வந்து ரொம்ப நம்ம வந்து ஹெவியான ஷேட்ஸ்லாம் போட்டு விடக்கூடாது. இப்போ நான் வந்து கேர்ள்ஸுக்கு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஒரே ஒரு ஷேட் மட்டும் லைட்டராக போட்டிங்கன்னா பார்க்க கொஞ்சம் வந்து இன்னும் வந்து மேடில் பார்க்க அழகாக இருக்கும்னு சொல்லுவேன். ஏன்னா வந்து கேர்ள்ஸ் வந்து மேக்கப் போட்ட மாதிரி தெரியறதுக்கு தான் வந்து போடுவாங்களே மோஸ்ட்டாக. சில பேர் நேச்சுரலாக கேட்பாங்க, அவங்களுக்கு நீங்கள் வந்து அதே ஷேட் வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஸ்கின் டோனே போடலாம். பட் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா க்ரூமுக்கு வந்து இது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதாவது வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஷேடுக்கே தான் போடணும், ஏன்னா வந்து எந்த க்ரூமுமே வந்து ஆசைப்பட மாட்டாங்க மேக்கப் போட்ட மாதிரி தெரியணுன்றதுக்காக. அதனால் நீங்கள் நல்லா கலர் கரெக்டர் பண்ணிவிட்டு அதை வந்து லூஸ் பவுடர் வச்சு செட் பண்ணிவிட்டு ஃபவுண்டேஷன் நல்லா ப்ளெண்ட் பண்ணிக்கோங்க அவங்க ஷேடுக்கே யூஸ் பண்ணி. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கன்சீல் பண்ணணும். ஸோ கன்சீலருக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கலர் கரெக்டர் போட்டுமே வந்து நம்மளுக்கு லைட்டாக எங்கேயாவது வந்து இன்பர்ஃபெக்ஷன்ஸ் தெரியும். ஸோ அதை வந்து மறைக்கிறதுக்காக பண்ணுங்கள். ஸோ இன்கேஸ் வந்து அவங்க கொஞ்சம் ஹைலைட்டாக தெரியணும் என் ஃபேஸ் அப்படி சொன்னாங்கன்னா நீங்கள் வந்து அவங்களோட ஒரு ஷேடு வந்து லைட்டராக எடுத்து இது பண்ணிங்கன்னா வந்து பார்க்குறது வந்து ஹைலைட் பண்ண மாதிரி இருக்கும். நான் சொல்கிறது கன்சீலிங் ஸ்டெப் தான்.
ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறமா நீங்கள் காம்பேக்ட் பவுடர் வச்சு செட் பண்ணிக்கோங்க மேக்கப்பை. இது வந்து லூஸ் பவுடர் பிக் கொடுத்துருக்கனால நீங்கள் லூஸ் பவுடர்னு நினச்சிக்காதீங்க. நீங்கள் காம்பேக்ட் யூஸ் பண்ணால் தான் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு ஃபினிஷ். அவங்களுக்கு ரொம்ப ஆயிலி ஸ்கின்னால் வந்து நல்லா, ஆக்சுவலி வந்து என்ன கேட்டால் காம்பேக்ட் பவுடர் வந்து அவங்க ஒரு க்ரூமாக இருக்காங்களா கண்டிப்பாக நிறையா போடணும். ஏன்னா அவங்க லைட்னிங்கில் நிற்கும் போது அவங்களுக்கு வேர்க்காமல் வந்து காம்பேக்ட் பவுடர் பார்த்துக்கும், அதனால தான் சொல்கிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ. ஆனால் நீங்கள் வீடியோ இப்போ டக்குன்னு ஸ்கிப் பண்ணாதீங்க, தயவு செய்து நான் சொல்ல வரதையும் இப்போ நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அதனால தான் நான் வந்து இப்போ வந்து உங்ககிட்ட சொல்கிறேன். ஸோ இப்போ நான் சொல்ல வந்ததை சொல்கிறேன். பாய்ஸ்க்கு நீங்கள் யோசிக்கலாம் கேர்ள்ஸ்க்கு மாதிரியே தானே, ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து அது வந்து பேஸ் மேக்கப் வந்து எல்லாருக்குமே ஒன்று தான். ஆனால் வந்து பாய்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சில விஷயத்த நிறைய விஷயத்த ஆக்சுவலாக கேர்ள்ஸை விட வந்து குறைச்சிருக்கோம். ஸோ அதெல்லாம் வந்து என்னதுன்றதுலாம் உங்களுக்கு நான் வந்து வேறுமே ப்ரைடல் மேக்கப் போட்டேன். ஸோ அதில் நீங்கள் வேணால் போய் பார்த்துக்கலாம். நான் வேஸ்ட் டைப் சொல்ல வேணாமேன்னு யோசிக்கிறேன். ஸோ நீங்கள் அதுக்கு முன்னாடி நோட் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து அதுலேயே கூட போய் பார்த்துக்கலாம். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன எல்லா ஸ்டெப்ஸையும் வந்து பாய்ஸ்க்கு வந்து க்ரூம்க்கு வந்து நீங்கள் வந்து எழுதி வச்சுக்கோங்க. இன்கேஸ் வந்து நீங்கள் வந்து ஒரு வாட்டி ட்ரையும் பண்ணிவிடுங்க. யாராவது வந்து உங்கள் பிரதர்ஸ் இல்லை உங்கள் அப்பா அம்மா, ஐ மீன் ஃபாதர், அந்த மாதிரி ஆளுங்கக்கிட்ட இருந்து நீங்கள் வந்து ஒரு ட்ரை பண்ணிக்கோங்க அது எப்படி வந்து சூட்டபிளாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறமாட்டி நீங்கள் வந்து வந்து மேக்கப் கிளாஸ் ஐ மீன் மேக்கப் ஒரு ஆர்டிஸ்ட்டாக ஆனதுக்கப்புறமாட்டி நீங்கள் நல்லா ட்ரைலாம் பண்ணதுக்கப்புறமாட்டி இப்போ ஒருத்தவங்களுக்கு நம்பிக்கையாக நீங்கள் பண்ணிவிடலாம், ஒரு பயம் இருக்காது உங்களுக்கு. ஸோ கேர்ள்ஸ்க்குமே இதே தான் நான் சொல்லுவேன். ஸோ பாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் நம்ம வீடியோ லைக் பண்ணுங்கள். அண்ட் யாருமே அந்த வீடியோ கமெண்ட்டே பண்ண மாட்டேங்கிறீங்க. ஸோ கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட ஷேர் பண்ணுங்கள். எல்லாம் வந்து இப்போ எதாவது புதுசாக கல்யாணம் ஆக போகிறாங்கன்னா அவங்களுக்கு வந்து நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா அவங்க வந்து அட்லீஸ்ட் அவங்கள வச்சு பண்ணிப்பாங்க, அப்படின்னா நீங்களே வந்து சொல்லலாம். ஸோ அவ்வளோதான். அண்ட் எங்கள் அம்மா ஒரு சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ பாய், நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன்.